வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்மளோட ஹாட் அண்ட் கோல்ட் கிச்சன் சேனலில் வீட்லேயே புளியோதரை மிக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு அடிகனமான பேனில் 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்குங்க. பருப்பு நல்லா வறுபட்ட உடனே ஒரு 10 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்குங்க. எல்லா பொருளும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பவுடரை அரைக்காமல் கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான பேன் வச்சு 4 ஸ்பூன் ஆயில் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு திக்காக கரைச்சி இந்த பேனில் சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் புளியை நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அரைச்சி வச்சிருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கொதிக்க விடுங்க. ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நாம் ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த புளியோதரை பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்மளுடைய ரெடிமேட் புளியோதரை மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண புளியோதரை மிக்ஸை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போது இந்த புளியோதரை மிக்ஸை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னா முன்னாடி நாளே இதை செஞ்சு வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ரைஸில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும், நம்மளை புளியோதரை ரைஸு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி தோழிகளே, வாழ்க வளமுடன்.